வணக்கம். நான் உங்கள் கேரன் கியூர் அக்குபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ். தமிழகத்தின் முதல் டிசிஎம் மற்றும் டும் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் டைமண்ட், அதாவது ஜீரணம், டைஜஸ்டிவ் டைமண்ட் வைரம், அது என்ன, ஜீரணத்துக்கும் டைமண்டுக்கும் என்ன சம்பந்தம்? எஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இன்றைக்கி அன்றாடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மிகவும் நமக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா, இன்டைஜஷன், அதாவது அஜீரண கோளாறு மற்றும் அதை சார்ந்து வரக்கூடிய வயிறு பொறுமல்களாக இருக்கட்டும், இல்லை வாய்வு தொல்லையாக இருக்கட்டும், அல்லது பார்த்திங்க அப்படின்னா அந்த நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும். ஆக மொத்தம் ஜீரணமும் அதை சார்ந்த தொந்தரவுகளுக்கும் நாம் எந்த மாதிரியான அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி அதற்கு தீர்வு காணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் டைஜஸ்டிவ் டைமண்ட், வாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த அப்டாமன் சொல்லக்கூடிய இந்த வயிற்று பகுதிகளில் தான் நமக்கு ஏற்படும். அது வாய்வு தொல்லையாக இருக்கட்டும், அஜீர்ண கோளாறாக இருக்கட்டும், ஏப்பமாக இருக்கட்டும், அல்லது அந்த எதுக்களிப்பாக இருக்கட்டும், எல்லாருமே நிகழக்கூடிய இடம் இங்கிருந்து தான். திஸ் இஸ் த ரூட். ஸோ அம்பிளிகஸ், அதாவது தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புளில் இருந்து ஒரு விரல் அளவு மேலே, அதாவது ஒரு விரல் அப்படிங்கிறத எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கட்ட விரலில் ஒரு விரல் அளவுக்கு மேலே அமைந்துள்ள புள்ளி தான் ரென்9 அப்படிங்கிற புள்ளி. அதே மாதிரி தொப்புளின் இரு புறமும் மூன்று விரல், அதாவது நம்ம அக்யூபன்ச்சர்ல 2 சுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 2 சுன் அளவுகள் தொப்புளில் வலதுபுறமும் இடதுபுறமும் அமைந்துள்ள புள்ளி தான் ஸ்டமக் 25, அதுதான் ST 25 அப்படிங்கிற புள்ளி. அடுத்தது தொப்புளில் இருந்து 1 சுன் அளவு கீழே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி தான் ரென்6, அதாவது ரென் சக்தி ஓட்ட பாதையில் அமைந்துள்ள 6வது புள்ளி. அப்போது நமக்கு இந்த மாதிரி வாய்வு தொல்லைகளோ அஜீர்ண கோளாரோ இல்லை அதை சார்ந்து ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலோ, இந்த புள்ளிகளில் நாம் அழுத்தம் கொடுப்பதினாலோ அல்லது நீடில் அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் மட்டும்தான் நீடில் போட வேண்டும், மற்ற அக்குபஞ்சர் தெரியாதவர்கள் இந்த தொந்தரவிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, இந்த அளவுகளில் நாம் அந்த புள்ளிகளை குறித்து கொண்டு அதில் சின்ன ஒரு மசாஜ், இந்த மாதிரி கை வச்சு, இந்த மாதிரி கை வச்சு ஒரு மசாஜ், உங்களுடைய இந்த விரல் இருக்கு இல்லையா அதில் கை வச்சு இந்த மாதிரி ஒரு மசாஜ் ஒவ்வொரு புள்ளிகளிலும் சுமார் ஒரு 2 அல்லது 3 நிமிடம் ஒரு மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக சரியாகிவிடும். சரி சார், இதற்கும் இந்த டைஜஸ்டிவ் டைமண்ட்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ஜீரணம் ஏதோ வைரம்லாம் சொன்னீங்களா, அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த புள்ளியை அப்படியே இணைச்சு பாருங்களேன், ரென்9 எஸ்டி 25, எஸ்டி 25லேருந்து ரென்6, எஸ்டி 25லேருந்து இங்கே ரென்6, அகைன் ரென்9, பாருங்கள் ஒரு டைமண்ட் மாதிரி வருது இல்லையா. ஸோ இதைத்தான் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரம், வயிற்றில் வைரம்னு இதைத்தான் நம்மளுடைய அக்யூபஞ்சர் சொல்லுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன், நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு கேரன் கியூர் அக்குபஞ்சர் அகாடமி திருச்சி, செல் 8940297972 அண்ட் 8940297973.